காட்டுப்புலி வரும் பார்த்தா கழுதப்புலி நிக்குது. ஹலோ வாங்க. வரேன் தம்பி, வரேன் தம்பி. செம்மனூர் ஜமீன கா போறீங்க? ஆமா, உங்களை டிராப் பண்ணுமா? பின்னாடி உட்காருங்க. அது இல்ல தம்பி, யாருமே அவுக்க முடியாத ஒரு மர்மம் முடிஞ்சு அவுக்க வந்திருக்கேன். இருக்கிறதுலே அவுக்க முடியாத மர்மம் முடிச்சு இதான் முதல்ல. அவரு ரெண்டு பேரும் உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம். இப்ப எது சமாளிக்கிற? நீ போற செம்மனூர் ஜமீனுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்குது. பெரிய கதை இருக்கட்டும், இந்த வண்டி பார்க் பண்ண பெரிய இடம் இருக்கா? இளம் வயசு, இப்படி பேச தோணுது, என்ன பண்றது? விதி உன்னோட விளையாடுது. விதி விளையாடலடா, நீ தான் வீதியில விளையாடுற. உனக்கு பரோட்டா தரலாம் நினைச்சேன், இப்ப கிடையாது. உனக்கு பரோட்டா தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்து போ தம்பி, போ. செம்மனூர் ஜமீனுக்குள்ள நீ எப்படி நுழையிறேன்னு நான் பாக்குறேன். பெரிய ரமன் குரல் கேக்குது, அவரும் இங்க வந்திருக்காரு. முக்காளி நடுவுல ஒரு தக்காளி பப்பாளி, யார அவன்? அதுவும் அவன் நடைய பாருதான் பாக்குறான். கண்டிப்பா நில்ற, கத்திரிக்கா. பெரிய லைட் ஹவுஸ் கையில பிடிச்சு போறாரு. இந்த பொண்ணை மேல்மருவத்துல பார்த்த மாதிரி இருக்கேன். டேய் எலி, ஏ கிடிப்ல உட்காரு. என்னடா நடக்குதுங்க? அதி நித்ராய துஷ்ட பராய, வாய திறந்தா இத பூஜை. இறங்கடா கீழ. ஓ சைஸ்க்கு ஷாட்டா ஆயுத பூஜை சொல்றீங்க? 9 மாசம் இருக்கு, 10 மாசம் இல்ல. பொரிஞ்சினா பெருசா ஏண்டா? ஹே சொல்ல, இங்க கண்ணுக்கு தெரியாத துஷ்டாவிங்க சுத்திட்டு இருக்கு. அந்த ஆவிங்க மேல தெரியாம மோதிட்டா நான் சாரி கேக்கணுமா? இல்ல, அந்த இடத்துல உங்க உயிர் காலி. குட்டி தம்பி, ஆமா அந்த துஷ்டாவி உன் கண்ணுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன, அது வர்றப்ப சொல்லு, ஒதுங்கிறோம். பேச்ச பாரு, நாங்க கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தா என் அரட்டம்ல அண்டாக்குள்ள அசால்ட்டா கைய விட்டு மோண்டு வந்தீங்க. இரு ஒண்ணு எச்சு துப்பிய மூணு அடிக்கிறேன். காஞ்சனா வீடு மாதிரி இருக்கு. பாரராஜா படம் மாதிரி ஏகப்பட்ட தேவதைகள். பொண்ண தூக்கிட்டு வந்ததே தப்பு, அதுல எங்க ஐடியாவை சேர்த்து திருட்டு வந்தது அதை விட பெரிய தப்பு. உங்களை எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. பத்து என்றதுக்குள்ள இங்க இருந்து பொண்ணை விட்டு போயிட்டே இருக்கணும். பத்து எல்லாம் என்ன தெரியாது, 5 வரைக்கும் தான் தெரியும். ஐயோ, என்ன விட வீக்கா இருக்கானே. சரி, 5 என்றதுக்குள்ள போயிடணும். ஏக்கு தோக்கு தீக்கு சாக்கு நாலு பாக்கு. என்னடா பொண்ணு காணும் ஒண்ணு காணும், நீங்க விரட்டல விரட்டல மெரிசலா ஓடி போச்சு பாஸ். அந்த பயம் இருக்கணும். ஹே ஹே ஹே
இது கண்ணு தெரியாத பேய்டா. இது மாதிரி எத்தனை பேய் விரட்டி விரட்டி நம்மளை விரட்டி விரட்டி அடிக்க போகுதோ? பைத்தியம் இல்லப்பா, நான் தெளிவாதான் இருக்கேன். அவங்கதான் பைத்தியம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இவங்களை வச்சு தான் அந்த பொண்ணை தூக்க போறோம். 5 கோடி ரூபாய் வாங்க போறோம். அதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த பேய் பகலை நீ காப்பாத்தியா? பூஜை போடியா? பூஜை போறேன். முதல்ல இந்த சலூன் ட்ரெஸ் கழட்டி போறேன். ஏய் புடி பாப்பா, புட. நல்ல வேலை புட வரல. ஆட்டி நான் இல்லி புட, என்ன துரத்திட்டு வருது. நான் கீழே உழைச்சிருக்கேன், சொல்லாதீங்க. ஆட்டி சத்தம் போடாதீங்க, நான் மாட்டிப்பேன். ஸ்கிரீன் ஏத்து விடுங்க, சைலண்ட். ஆட்டி புனை வந்துருச்சா? துணையோடு கிரகண திதியில் பிறந்த உன் பெண்ணின் உயிர் தேவை என்று ஒரு சூன்யக்காரியின் சூழ்ச்சியில் உன் மகள் சிக்கி தவிக்கிறாள். என் பொண்ணோட உயிர் கொண்ட ஆபத்தில் இல்ல சாமி. கிரகணம் முடிவதற்குள் அங்கு செல்ல வேண்டும். பேய் கூட இலைய கழுவிட்டு தான் சாப்பிடுது. ஆரம்பிக்கலாமா? மேடம் வீட்டை விட்டு
தேங்க்ஸ் ஆண்டவரே, சாதிச்சிட்டீங்க. என் ஸ்மிதாவை கொண்டு வந்து சேர்த்துறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன். 5 கோடி வேணும். 5 கோடி? என்ன 5 கோடி? 10 கோடி வச்சுங்க. அவ 10 கோடி தரேன்றாப்பா. 20 கோடி கேளு. 20 கோடியா? நான் உங்களுக்கு 40 கோடி தரேன். எப்பா ஐயால கொன்றுவேன். அவனடா நீ, இந்த பைத்தியம் தானே 8000 கோடி தரேன்னு நான் டீல் பேசி டயர்ட் ஆக்குனது. யோ ஆண்டு, முதல்ல இவனுங்களை ஓட்டி விடியா? அட அறவே காணுங்கண்ணா, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கேன். நோ சான்ஸ். போய் சொல்லாதீங்க ஆண்டவரே. ஸ்மிதாக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? ஸ்மிதா, 4 பேர் இருக்கும் நறுக்கு சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அந்த பேய பிடிச்சிருக்கா சொல்லு ஸ்மிதா. கம் ஆன். இல்ல, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. சூப்பர். பசங்களை பாதிலேயே கட்டி விடுறது உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல?